சமூகத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய தினம் இருபாலை சந்தையிலிருந்து சிறிது தூரத்தில் அமைந்திருக்கின்ற நெத்தி விவசாய பண்ணை என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இங்கே திரு நந்தகுமார் என்கின்ற தொழில் முயற்சியாண்மையாளர் இந்த விவசாய பண்ணையினை நடத்தி வருகின்றார். கிட்டத்தட்ட 12 வருடங்களாக அவர் இதனை நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்போதைய காலகட்டத்தில் எங்களுடைய நாட்டில் நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு மத்தியில், குறிப்பாக இந்த விவசாயம் தொடர்பான உர பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் எவ்வாறு இதனை முன்னெடுத்து செல்கின்றார், அதுவும் முழுக்க முழுக்க சேதன விவசாய பண்ணையாக இருக்கின்ற இந்த விவசாய பண்ணையை அவர் எப்படி முன்னெடுத்து செல்கின்றார், மற்றும் சேதன விவசாயம் என்பதனை எப்படி செய்யலாம், ரசாயன உரங்களினை தவிர்த்து எப்படி சேதன பசலை ஊடாக இந்த சேதன விவசாயத்தினை முன்னெடுக்கலாம் போன்ற பல்வேறு கருத்துக்களினை திரு நந்தகுமார் அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மக்கள் இப்படியான நெருக்கடி நிலைமைகளில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பான காணொலிகளை எமது சமூகத்தின் குரல் வலையொலி பக்கத்திலே நாங்கள் பதிவேற்றி வருகின்றோம். அதனுடைய அடுத்த ஒரு அங்கமாகத்தான் இந்த காணொலியும் இப்பொழுது பதிவு செய்யப்படுகின்றது. திரு நந்தகுமார் அவர்களினுடைய கருத்துக்களினை இப்பொழுது நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த நித்தி விவசாய பண்ணை எவ்வளவு காலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க, என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்த நீங்கள், எவ்வளவு வருஷத்துக்கு முன்னும் இதை தொடங்கி இப்போ இதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் இந்த நித்தி மரக்கண்டுகள் உற்பத்தி நிலையத்தை இன்றைக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களோட முக்கியமான நோக்கம் என்னென்று சொன்னால், இந்த மருந்துகள் இல்லாமல் மரக்கறிகளை உற்பத்தி செய்யணும், வித தானியங்களை உற்பத்தி செய்யணும் என்றதான் எங்களோட ஆரம்ப காலத்தில் ஒரு இந்த ஒரு இருந்து நாங்கள் நம்பிக்கொண்டு வர ஒரு முக்கிய நோக்கம். இங்கே நீங்கள் என்னென்ன விதமான விஷயங்கள் வச்சுருக்கிறீங்க, என்னென்ன வகையில் இந்த விவசாய பண்ணையை நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க? எங்களுடைய விவசாய பண்ணையை நாங்கள் ஒவ்வொரு திறங்களாகவும் ஒவ்வொரு கட்டங்களாகவும் அமைத்துக்கிறோம். முதலாவதாக நாங்கள் சொல்லப்போனால் விலங்கு வளர்ப்புகள். அடுத்ததாக சொல்லப்போனால் அந்த விலங்குகளில் கழிவில் இருந்து சேதனப்பதைகள் உற்பத்தி செய்தல், அந்த சேதனப்பதலை உற்பத்தி செய்ததற்குரிய கிளுத்தரியா மரங்களை நாட்டுவதற்குரிய ஒரு பெரிய நிலப்பரப்பையும் அதுக்கண்டு ஏற்படுத்தி, அத்தோட பலந்தரங்கண்டுகள், மாங்கன்று, பிலா, தேசி, தோடை அப்படியான பலந்தரங்கண்டுகளையும் ஒரு பகுதியாக செய்வதற்கு பிரித்து வைத்துள்ளோம். இது என்ன விஷயம் அண்ணா, இது என்னதுக்காக பயன்படுது? இது வந்து அசோலா என்று சொல்லுறது. இதை வந்து நாங்கள் விலங்குகளுக்கு உணவாகவும் பயன்படுத்தலாம். விலங்குகளுக்கு உணவாக பயன்படுத்தி தற்போது அந்த யூரியா உரத்துக்கு தட்டுப்பாடு நிலவுறதால் இதை வந்து நாங்கள் இப்பொழுது என்ன செய்வோம் என்று சொன்னால், வயல் நிலத்துக்கு மிகவும் உகந்ததாக இந்த அசோலா வந்து பயன்படுறது. வயல் நிலங்களில் நாங்கள் இதை கொண்டு போய் போட்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த வரம்பு புள்ளி அந்த அசோலா ஆனது புல்லாக வயல் பூரா பரவி, அந்த நெல் இடைவழியை பரவி புல்லான நைதர்சனை கொடுத்து அங்கே நல்ல நல்ல ஆரோக்கியம் வளரக்கூடியதாக நல்ல ஊக்கம் அளித்து கொண்டு வருகிறது. இதை நான் முன்மாதிரியாக சென்ற ஆண்டு 10 பரப்பு நிலப்பரப்பில் இதை போட்டு யூரியா, சென்ற ஆண்டு யூரியா உரம் எங்களுடைய கையில் கைவசம் உள்ள போது கூட நான் போடாமல் நல்ல விளைச்சலை பெற்றிருக்கிறேன். ஆகவே இதை நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், இம்முறை எங்களுக்கு யூரியா உரமோ எந்த ஒரு உரமோ எங்களுக்கு இல்லை என்ற ஒரு அவளை எல்லா மக்களுக்கும் இதில் வந்து கூடுதலாக ஒரு பெரிய ஒரு சோர்வாகத்தை கொடுத்துருக்கு. அந்த சோர்வு தேவையில்லை. இப்போ நாங்கள் இயற்கையான முறையில் இந்த அசோலாதனை வயல் நிலங்களில் கொண்டு போய் போட்டு அதை வயல் புல்லாக அந்த பெருமழை வந்தாலும் அதை அடித்து சென்றாலும் பேர்ந்து திரும்பவும் அந்த அசோலாவை அதுக்குள்ள விதைச்சு உற்பத்தி செய்து நல்ல நெல்லுகளை நாங்கள் முன்பு யூரியா போட்டு வெட்டின மாதிரி நல்ல நெல்லுகளை வெட்டலாம் என்பதை உங்களுக்கு இதில் வந்து கூற விரும்பிக் கொள்கிறேன். இதில் இருக்கிற இந்த செட்டப் வந்து இந்த பச்சை வீட்டு வாயு விளைவு அந்த சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன வயசில் படிச்சுருக்கிறோம். இதன் மூலமாக அதிக விளைச்சலை இப்போ இது கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த செட்டப் தான் வச்சுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு அந்த ஒவ்வாத காலநிலையை கூடுதலான மழையோ வெப்பமோ உள்ள நேரங்களில் இதுக்கு நாங்கள் பயிர் செய்து கூடுதலான விளைச்சல் எடுக்கலாம். தற்போது எங்களுக்கு இந்த கிருமி நாசினி பிரச்சனைகள் இருக்கிற வழியால் கிருமி கூட இதுக்குள்ள கிருமிகள் பெரிய குழு பூச்சிகள் கூட உள்ளுக்கு போகாமல் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறதால இதுக்குள்ள நாங்கள் பயிரை செய்து கூடுதலான விளைச்சலை எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கிறோம். நல்ல விஷயம் உண்மையாக. இதெல்லாம் மாணவர்கள் வந்து புத்தக படிப்போட நிப்பாற்ற ஒரு விஷயந்தான் இந்த பச்சை வீட்டு செட்டப். அந்த இந்த விளைவுகள் எல்லாமே நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பாடப்புத்தகத்தில் பார்த்த விஷயங்கள்லாம் இதை வந்து
நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் பிரயோகித்து அதன் மூலமாக பயன்பாடுகளை வழங்கி கொண்டிருக்கிறீங்கள். நல்ல விஷயம். அடுத்த விஷயத்தை பார்ப்போமா. இந்த இடத்துல இருக்கிறது மாமர கன்றுகள் அவர் நட்டு வளர்த்துருக்கிறார். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொன்ன விஷயம் வந்து நாங்கள் எல்லோரும் பொதுவாக மாங்கன்றுகள் தான் போயிட்டு வாங்குவோம். எல்லா விவசாய பண்ணைகளிலையும் சிறு சிறு மாங்கன்றுகளை வாங்கி கொண்டு போய் வீட்டை வைப்போம். ஆனால் வீட்டை அதை வளர்க்குறன்றது ஒரு சிக்கலான விஷயம். அதை நாங்கள் தொடர்ச்சியாக பராமரிக்க மாட்டோம். அது ஒரு சின்ன ஒரு கண்டாக இருக்கைகளையே அது இல்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சாத்திய கூறுகள் மிக அதிக அளவில் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு வழி உண்டு. அதுக்கு அவர் சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால், இங்கு இருக்கின்ற மாமரங்களை வந்து அவர் ஓரளவு இடைநிலையில் வளர்ந்த கன்றுகளாக, மிக பெரிய அளவில் இதுவும் இல்லாமல் ஒரு இடைநிலையில் வளர்ந்த பராமரிப்பதற்கு இலகுவாக இருக்கக்கூடிய விதத்தில் உருவாக்கப்பட்ட கன்றுகளை அப்படியே விற்கிறார்கள் என்று கூறியிருந்தார். கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு மொத்தம் இதை விட மொத்தமாகவும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு இயற்கையான முறையில் அதை வந்து வளர்த்து கொண்டிருக்கணும். ஆகவே மக்கள் வந்து இதை விட பெரிய ஒரு கண்டம் இருக்குது. காட்டுறேன், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து விட சரியான பெரிய மொத்தம். ஸோ இந்த மொத்தமான இந்த கண்டையை வந்து இப்படியே விலை பேசி அவர் அதனை விற்று கொள்கிறார். மக்கள் வந்து வாங்கி கொண்டு போயினும் அப்போ இதை வந்து இப்படியே வந்து ஒரு வாகனத்தில் வச்சோ அல்லது ஏதோ ஒரு முறையில் வீட்டுக்கு கொண்டு போய் நட்டு பராமரிக்கிறது மூலமாக இதை பராமரிக்கிறது வந்து இலகுவாக இருக்குன்னு மக்கள் சொல்லினோம். இதன் காரணமாக இப்படியான மாமர மரங்களை பெரிதாக வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களினை இவர் விற்று கொண்டிருக்கின்றார். மக்களும் வந்து ஆர்வமாக வாங்கி செல்வதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். பெரிய மாங்கன்றுகளாக எங்களுக்கு விற்பதற்கு தற்சமயம் இந்த கொரோனா வந்து எங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த கொரோனா வந்து மக்கள் எல்லாரையும் விரட்டி கொண்டிருக்கிறதால மக்களின் பணத்தை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு நல்லதை செய்து எங்களோட காணியில் ஒரு நல்ல ஒரு பலந்தரும் மரங்களை நாங்கள் நாட்ட வேண்டுமென்ற ஒரு தத்துணிப்பு. இப்போ சொல்லப்போனால் அவங்களை எல்லாருக்கும் தெரியும், உத்தியோகத்தர்கள் எல்லாரும் உத்தியோகத்துக்கே போக முடியாமல் நிற்கிற ஒரு வீட்டில் நிற்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை அவர்களுக்கெல்லாம். இதற்கு வந்து இப்படி மரக்கண்டு நடுறதுக்கு ஆசை, ஆனால் அவர்களுக்கு வேலைப்பாடு, அதாலே அந்த கண்டுகளை நடுறதுக்கு அவர்களுக்கு கடந்த கனகாலங்களாக முயற்சி எடுத்து எல்லாம் தோல்வி கண்டு இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த கொரோனா கொடுக்கறதால இப்படியான பெரிய மரங்களை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக, இந்த கொரோனாவால் எங்களுக்கு இந்த பெரிய மரக்கண்டுகளை விற்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த பெரும் மரக்கண்டுகளை எல்லோரும் வந்து வாங்கி கொண்டே வைக்கணும். எங்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி, அவர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி. இது உங்களுக்கு இவர்களுக்கு இது அடுத்த வருஷமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதிரி இப்படியாக நல்ல பெரிய மரங்கள் இது அடியில் அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே தூக்கி நம்மளோட வீட்டில் கொண்டே அப்படியே நடலாம். இந்த இடம் என்னென்னு சொன்னால், அண்ணா வந்து வித நெல் உற்பத்தி செய்கிற இடம்தான் இது. இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் இந்த பரப்பில் இருக்கிற விதை நெல்கள் வந்து முளைச்சு முளை விட்டு வந்திருக்குது. ஆனால் இப்போ அன்னை காலத்தில் மழை பெஞ்சது. இந்த மழை பெஞ்சதன் காரணமாக பரவலாக மிச்ச இடங்கள் எல்லாம் வித நெல் வந்து அழிஞ்சு போயிருக்குது வராமல். அப்போ அதுக்கு வந்து ஒரு விசேடமான ஒரு முறையொண்ட கையாண்டிருக்கிறார். அது பற்றி இப்போ கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். இது இந்த விதைநெல்லுக்காண்டி என்ன அந்த வித்தியாசமான முறையை நீங்கள் பயன்படுத்திருக்கிறீங்க? இந்த விதைநெல்லை உற்பத்தி செய்கிறதுக்காக நாங்கள் இந்த விதைநெல்லை எடுக்கும் போதே நாங்கள் எவ்வளவு தொகையான நெல்லுகளை தருவோம் என்று விவசாய தினக்கணங்களிடம் நாங்கள் ஒப்பந்தம் செய்வோம். அந்த ஒப்பந்தத்தில் இருந்து நாங்கள் எங்களுக்கு வளமாக வெற்றி பெற வேண்டும் என்றால் தான் எங்களோட நோக்கமும் எங்களோட ஒரு குறிக்கோளும் கொள்கையும். அதில் எங்கள் எவ்வளவான கூடுதலான விளைச்சலை பெற வேண்டும் என்றால் தான் இது. இப்பொழுது வந்து அந்த பருவத்துக்கு மழை பெய்வது கிடையாது. 9ஆம் மாதம் 23ஆம் தேதி இந்த நெல் விதைக்கப்பட்டது. விதைக்கப்பட்ட நாளிலேயே நாங்கள் தூவல் நீர்ப்பாசனம் மூலம், இது ஒரு பள்ள வயலான வழியாக எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதுக்கு மழை வந்தால் எங்களை நெல் மூடுபடும், அழுகை ஏற்படும் என்றது எங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் அறிந்த உண்மை ஒன்று. அந்த அதில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றதற்காக நாங்கள் இந்த வயலை தூவல் நீர்ப்பாசனம் மூலம் நீர்ப்பாசனம் செய்து நெல்லுகளை நல்ல தயார் நிலையில் இப்பொழுது வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து நாங்கள் தயார் நிலையில் வச்சிருந்தாலும் விவசாயிகள் விடமில்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் கூட இந்த விதை நெல் செய்கிற உற்பத்தியாளர்களுக்கு என்று சொல்லி எங்களோட விதை நெல் உற்பத்தி அதிகாரி அரசாங்கத்தோட கதைச்சு நிறைய இந்த விதை நெல்லை உற்பத்தி செய்யாவிட்டால்
நாட்டில் பெரிய இழப்புகள் ஏற்படும், மித நெல்லுக்கு ஒரு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற சில காரணங்களை முன்வைத்து அதனால் எங்களுக்கு இந்த விதநெல் செய்கையாளருக்கு மட்டும் யூரியா உரம் வழங்கப்பட்டிருக்குது. அது பெரிய இந்த முறை அது பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்றதை நாங்கள் சொல்லலாம். அந்த உரத்தை பயன்படுத்தி நாங்கள் நல்ல அறுவடையை பெறுவோம் என்றதையும் அந்த இதில் நான் ஒரு நன்றி கூட இதில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், இப்படியான ஒரு விளைநெல் உற்பத்தியாளருக்கு இப்படியான ஒரு யூரியாவை கிடைக்கிறதுக்கு உதவி செய்து அனைத்து அரசு தினக்களத்தில் உள்ள எல்லோருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி கூறுறதுக்கு ஒரு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஆகவே இப்படியான விடயங்களுக்கு உதவி செய்வதற்காக அரசாங்க திணைக்களத்தில் இருக்கின்ற ஊழியர்கள் தங்களுடைய பங்கினை வகிவாகத்தினை மேற்கொள்கிறார்கள் என்பதனையும் நந்தகுமார் அண்ணா அவர்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பான விடயங்களை கேட்டறிபவர்கள் அந்த முறையான இடத்திற்கு சென்று அவற்றினை கேட்டறிந்து பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுவும் ஒரு முக்கியமான விடயமாகத்தான் காணப்படுகின்றது. இந்த விவசாய பண்ணையை வந்து முழுக்க முழுக்க சேதன பசலைகள் மூலமாகத்தான் உருவாக்கி இருக்கின்றார். சேதன பசலை ரசாயன பசலை என்று சொல்லி பிரச்சனை போய்கொண்டிருக்குது நாட்டில். இப்படியான இந்த சூழ்நிலையில் இங்கே இவர் வந்து முழுக்க முழுக்க சேதன பசலைகளை உற்பத்தி செய்கிற ஒரு பகுதியும் வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் வந்து நிற்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உலகம் வந்து கும்போஸ்ட் சேதன பசலைகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. சேதன பசலைகளை உற்பத்தி செய்து அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கணும். இந்த சேதன பசலைகளை பயன்படுத்தி தான் இங்கே இருக்கிற ஃபார்ம்கள் வந்து இந்த விவசாய பண்ணையை வந்து இவர் நடத்தி கொண்டது. பார்த்திங்கன்னா சின்ன காளான முளைச்சு நிற்குது. இந்த சேதன பசலைகள் வந்து காளான் வளர்ப்புக்கும் பயன்படுறது என்றது ஒரு முக்கியமான விஷயம். காளான் பயிற்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போத்தைய காலகட்டத்தில் வந்து ஒரு பொருளாதார வலுவுக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பயிராக தான் காளான் எல்லாம் இருக்குது. இந்த இடம் வந்து சேதன பசலை தயாரிக்கிற இடம். இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை சேதன பசலையை பயன்படுத்துகிறதா ரசாயன பசலையை பயன்படுத்துகிறதா. ரசாயன பசலையை பயன்படுத்தின மண் வந்து பழக்கப்பட்டதாக இல்லை, சேதன பசலைக்கு பழக்கப்பட்டதாக இல்லை என்றெல்லாம் பெரிய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. இந்த இடத்துல இதை பற்றி இதை செய்கிற முறைகள் மற்றது இதால் எப்படியான பயன்கள் வருதுன்றதை பற்றி. இது சேதன பசலை உற்பத்தி. இந்த சேதன பசலையிலேயே நிறைய நன்மைகள் இருக்குது. நாங்கள் உடற்பார்வையை விட்டு இந்த சேதன பசலையிலேயே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இதை செய்து கொண்டு வருவோமா இருந்தால் நிறைய நன்மைகள் இதில் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது தற்பொழுது கடந்த காலங்களில் விவசாயிகள் எல்லாம் இரசாயன மருந்துகளை பெற்று அந்த கிருமி நாசினி எல்லாம் பயிர்களுக்கு தெளித்து கூடுதலான வருமானத்தை பெற்றதால் இப்பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. என்னென்று சொன்னால் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலையாகி மாறிக்கொள்வதற்கு தங்கள் ஒரு அவர்களுக்கு காரணமே என்னென்று சொன்னால் அந்த மன அழுத்தம்தான் பிரச்சனை. அந்த மனதில் இருந்து அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு முடிவை ஆறுதலாக பொறுத்து சிந்தித்து நாங்கள் திரும்பவும் எங்களோட மூதாதையர் கையாண்ட எங்களோட பாரம்பரியத்துக்கு கொஞ்சம் பின்னோக்குவோம் என்றதோடு மனதிலேயே தலைமை எழுந்து இறைவனை வழங்கினம் அப்படி ஒரு இறைவனை ஒருத்தனம் வழங்கி கொண்டு வந்தினம் என்று சொன்னாலும் அவை என்ன மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் செய்து அவர்களும் திரும்பவும் இந்த இயற்கையினும் எங்களோட முதியோர் செய்த பாதைக்கு வருவினம் என்றதை நான் அவர் கூறிக்கொண்டு அந்த இதில் இருந்து தான் நாங்கள் நிறைய நன்மைகளை பெறலாம் என்றதையும் கூறிக்கொண்டு வருகிறோம். முந்தைய காலத்தில் இந்த இயற்கை உரங்களை பாவித்து எங்களுடைய அப்பா அம்மாக்கள் எல்லாம் நோய் நொடி அற்றவர்களாக நீருடைய காலம் வாழ்ந்து வந்தார்கள். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தற்போது பாருங்கள், இந்த நாங்கள் இப்போது கூட நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வரதை நஞ்சு என்று தான் சொல்லலாம். நஞ்சத்தான் நாங்கள் உட்கொண்டு வருகிற மொழிய நல்ல மரக்கறிகளை உட்கொண்டு வரவில்லை. நாங்களுக்கு எங்களோட உடம்பிலேயே ஃபுல்லாக பார்க்க போனால் நஞ்சு தான் இருக்கிறது. அந்த நஞ்சிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சேதனப்பதில பயிர்களை நாங்கள் உற்பத்தி செய்து கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதிலிருந்து நாங்கள் மேலே வரலாம். திடீரென்று நாங்கள் வருமானத்தை கூடுதலாக பெற்று நாங்கள் குறைய வருமானம் வந்தோடனே எங்களோட வாழ்வாதாரத்துக்கு காரணம் அது ஒரு நிலப்பாடு உண்டு உண்மையாக இருக்கிறதா அதை கூட இல்லை என்றதை நாங்கள் கூற இயலாது. அந்த அதுக்கு நாங்கள் இன்னும் பல மாட்டு வழிகளை செய்து கூடுதலான வருமானங்களை பெறக்கூடிய மாதிரி இந்த சேதன பகுதியில் மரக்கறி உற்பத்திகளை செய்து மீண்டும் நாங்கள் நல்ல ஒரு இளம் நல்ல நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் என்றதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நோயற்ற சமுதாயத்தை உருவாக்கணுமென்றால் இப்போ இப்படியா இந்த இப்போ கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுக்கு சரியான ஒரு
முறைப்படுத்தல் வேணும் என்றதுதான் இதில் அந்த விஷயமா இருக்குது. இலகுவாக எதுவுமே உண்மையாக கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த அந்த விஷயங்களை நாங்கள் தேடி அறிஞ்சு செய்கிறதன் மூலமாகத்தான் அதை வந்து சாதிக்க முடியும். அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த சேதன பசலை என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். இந்த காணொலி பதிவில் நீட்டி விவசாய பண்ணை என்னென்ன விடயங்களினை செய்து வருகின்றது, முயற்சியாளர் திரு நந்தகுமார் அவர்கள் எப்படிப்பட்ட விடயங்களினை முன்னெடுத்து வருகின்றார், மற்றும் அவர் ஏனைய விவசாயிகளுக்கு எப்படியான ஊக்குவிப்புகளினை வழங்க விரும்புகின்றார் என்பது குறித்து நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இது போன்ற பல முயற்சியாளர்களினை, உழைப்பால் உயர்ந்த மனிதர்களினை அறிமுகப்படுத்துவதற்கு சமூகத்தின் குரல் காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் சமூகத்தின் குரலோடு இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆரூரன் சங்கர்.